மீடியாக்கார் நின் அன் எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சேலத்தில் என் நண்பனோட கதிர் வீட்டில் தான் இருக்கும். ஆமாங்க, நேற்று சனிக்கிழமை 23ஆம் தேதி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி நேற்று நைட்டு எங்கள் கதிர் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சேலத்தில் என் நண்பனோட கதிர் வீட்டில் நிற்கிறோம். இன்றைக்கி இங்கே ஏன்டா நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு சின்ன ட்ரக்கிங் ஒன்று போக போகிறோம். இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது 3வது ட்ரக்கிங். இது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாடியண்டை மூல் போயிருந்தோம் கர்நாடகாவில். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் வீக் வந்து பொன்னுத்தம்மன் கோயில் போயிருந்தோம். ஸோ இதுவரையும் யாரும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், போய் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு செம்மையாக இருக்கும். அதில் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஃப்ரீ டைமில் அந்த மாதிரி போகிற இடத்துக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம். இப்போ சேலத்து மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காத்துட்டுருக்குனு நினைக்கிறேன். இவரை என் நண்பர் கதிர் இவர் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இவரை ஸோ இவர் வீட்டில் தங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, அவங்க 3 பேர் நிற்கிறாங்க அங்கே. அவங்க பேர் தெரியல, நம்ம வீடியோவில் போகிற வழியில் நம்ம கேட்டுக்கல. இப்போது ஸ்டே டியூன். மறக்காமல் இதுவரை யார் மீடியா கான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கல அடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். வீமனூரில் இருக்க நம்ம ஆயா கடையில் இருக்கோம். நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் பிளான் என்னென்னா, காலையில் ஒரு 6:30 நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறது தான் பிளான். பட் மணி இப்போ 8:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணது நடந்திருக்கு, அதனால் இந்த வட்டம் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. எங்கள் பிளான் படி போகல, அது ஓவர் பிளானில் போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் அடுப்பையே பற்ற வைக்கிறோம். இங்கே நாங்கள் தான் வந்து தோசை சுட்டு சாப்பிட போகிறோம். உள்ள ஆயா இருக்காங்க. சில நண்பர்களாக வந்து தோசை வாங்கி தான் தருவாங்க. நீங்கள் நடந்து வந்து தோசை சுற்றே தர்றேன். அது தோசையாக வந்திருக்கா இல்லை எப்படி வந்திருக்குன்னு வந்து நம்ம தோசை அவுட் புட் பார்த்தா தான் தெரியும். திருப்பி போனாலும் நமக்கு சுட்டு தர ஆள் இருக்கு. என்ன ரவுண்ட் வருது பார்த்தீங்களா? நிக்கி கமா நிக்கி இல்ல பேர் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மரத்துலேருந்து பறிக்க முடியாது, அது மேலேருந்து கீழே விழுந்து இழந்து போய் கீழே விழுந்ததுனால அது இழந்த குளம்னு சொல்கிறாங்க. மாமரத்து மாவடு அப்படின்ற ஒரு மாமரத்து மடுவு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள்
மாமரத்து மடு, அதனால் மேலே ஒரு ஃபால்ஸ் ஓடுமா. ஸோ அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்காக, அதில் குளிக்கிறதுக்காக அதெல்லாம் போயிட்டுருக்கோம் நாங்கள். மேலே போயிட்டு என்ன இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறோம். அப்படியே இந்த இடத்தை பார்த்துட்டே வாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த செருவாயன் ஹில்ஸோட கண்டினியூஷன் தான். நாங்கள் அப்போது வந்துட்டு இருந்த இந்த பாதையோட கண்டினியூஷன் தான் இதுவும். ஸோ இது வந்து வேறு மாதிரியெல்லாம் கிடையாது, ஒரே மலை தான். பட் என்னென்னா நாங்கள் போக வேண்டிய இடம் மட்டும் இப்போ மாறிடுச்சு, அவ்வளோதான். செருவாயன் கரடுகளோட அப்படியே எதிர ஆப்போசிட் பகுதி இது. அந்த பக்கத்தே போயிருந்தோம், அந்த பக்கம் போயிருந்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் வெள்ளத்தில் போயிருக்கலாம். அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட், நேர் எதிரில் இந்த பக்கம் வந்துட்டு மாமரத்து மடுவு. மடுவு அப்படின்னாலே மோஸ்ட்லி ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், ஒரு பாறை அருவி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அப்படி சொல்லுவாங்க. அந்த பக்கம் ஒரு மடுவு இருக்குது, ஆனால் இது வேறு மடுவு, இது மாமரத்து மடுவு. நாங்கள் போட்டோ அப்படிலாம் போட்டோ நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். ஆமாம், அந்த மலை, அந்த மலையை தாண்டி அதுக்கு அடுத்த மலை அதுதான் மாமரத்து மடுவு இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகிறது 4 கிலோமீட்டர். நாலு கிலோமீட்டர் அப்படிங்கிற தொலைவு வந்துட்டு சாதாரண தொலைவு மாதிரி தெரியலாம். ஆனால் காடுகளுக்குள்ளே போகிறப்போ 4 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப பெரிய கஷ்டமான தூரம். அந்த கூட்டிகள் தான் மிகப்பெரிய கஷ்டம். போனால் அந்த யூடியூப் சேனல் சொல்லுங்க. மீடியாக்காரன், மீடியா மீடியாக்காரன், மீடியா மீடியாக்காரன். நல்லா குஞ்சுவா. பாத ரொம்ப ஒடுக்கமாக போகுது, பயங்கர ஒடுக்கமாக போகுது. செம்ம த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேலே இருக்குமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நிறைய ஃபீல் இப்போ தான் வருது எங்களுக்கு. 1 கிலோமீட்டர் கூட வந்துக்க மாட்டோம் நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருந்து உட்காந்து போலாமா? முன்னாடி போலாமா? ஆறு இருக்கும். சரி வாங்க போலாம். உங்க பையில பக்கத்து ஆத்துக்கிட்டேன். ஒரு செகண்ட் கிருட்டு கிருட்டு இருந்திருக்கா? அது ஏறும்போது தெரியாது. பச்சை மட்டைக்கு அந்த கருப்பு மட்டைக்கு தெரியாது. ஆமாம், சோழர்கள் நட்டு போன ஆபத்து மரம் பறவை ரேஞ்சரு எல்லாம் ஃபுல்லாக குழைதான். ஓடு தான் ஓடு.
இப்போதான் தண்ணி ஒரு சவுண்டு கேட்குது எல்லாரும் வெயில வந்து ஐயோ பக்கத்தில் நெருங்க நெருங்க தண்ணி ஒரு சவுண்டு அப்படி கேட்குது அது ஒரு மனப்பிராந்தியாக இருந்துடாம அருமையான இப்போ ஒரு ட்ரக்கிங் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இப்போ உண்மையிலே செம பிளேஸுங்க இது நமக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபாரஸ்ட் வந்து அலோவ் பண்ணுறதில்லை ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு இதில் அலோவ் பண்ணுறது கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் மற்றவங்க சொல்லிட்டு நான் கை கடித்து போக விரும்பலை நாம தான் அதுக்கு முக்கியமான காரணம் போகிற இடத்துல ஒழுங்கு நம்ம அந்த காற்றை வந்து மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது குப்பையை போடுறது பாட்டில் போடுறது குடிச்சு சேட்டை பண்ணுறது இந்த மாதிரி பல வேலையில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா மேபி மனிதர்களை வந்து நான் காட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட் யோசிக்குமா என்ன தெரியல பட் நம்மளோட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நமக்கு எல்லாமே தர இந்த இயற்கைக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சோன்டா கண்டிப்பாக நீங்கள் பாதுகாக்கல வேணாம் இயற்கை தனித்தானே பாதுகாத்துக்கிறோம் நீங்கள் அதை எந்த சேட்டையும் பண்ணாமல் ஒழுங்காக இருந்தாலே போதும் ஸோ நம்ம நேச்சருக்கு பண்ணுறதுன்னா இதுதான் அப்புறம் கம்பேரிட்டிவ்லி நம்ம கர்நாடகா கேரளா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூரிசம்ன்றது வந்து அந்தளவுக்கு முக்கியமாக தெரில உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க அந்த ஒரு சிலுமை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஊர்லேயும் பார்த்ததே கிடையாது கர்நாடகா சுற்றிருக்கோம் கேரளா சுற்றிருக்கோம் நிறைய இடத்துல சுற்றிருக்கோம் நாங்கள் பட் நம்ம ஊரில் இருக்க அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது பட் அந்த கேரளாலேயும் கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாட்டியும் அந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணி அது ஒரு பக்காவான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் சரி அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கக்கூடிய இதுவும் சரி பக்காவாக மெயின்டைன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப வீக்கு நம்ம ஏதோ வருமானம் வந்து டாஸ்மாக்லேருந்தான் வருதுன்னு நினச்சிட்ருக்கோம் நம்ம நிர்வாகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாத்துலேருந்து முதல் வருமானமே நம்ம டூரிசம்லேருந்து கொண்டு வரலாம் அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டலுமே எல்லா வளமுமே இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருவாய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிறைய நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதோடு சரி இயற்கைக்கு எந்த ஒரு பங்கமும் விடுவிக்காமல் ரசிக்கிறதோட எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி இயற்கையை ரசிக்கணும் அனுபவிக்க ஆசைப்படக்கூடவே கூடாது அப்புறம் அது விளைவுகள் வந்து ரொம்ப 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 மோசமாக இருக்கும் மச்சான் இதுக்கு பேர் என்ன தெரியுமா எழுது எதனால் இதுக்கு விழுதுன்னு பேர் வந்துச்சுன்னா ஆலமரத்துலேருந்து மேலேருந்து கீழே விழுது அதனால் அதுக்கு விழுதுன்னு பேர் வச்சிட்டாங்க மதுரை வீரன் தானே முன்னோர்கள் எல்லாருமே முட்டாள்கள் இல்லை இறந்த பழம் பார்த்தீங்கன்னா இறந்த பழம் பேர் வந்துச்சுன்னா நீங்கள் மரத்தில் ஏறி அதை பறித்து சாப்பிட முடியாது அதுவாக இழந்து போய் மரத்துலேருந்து கீழே விழுந்து அதை எடுத்து தான் நம்ம சாப்பிட முடியும் அதனால் அதுக்கு முன்னோர்கள் இறந்த பழம்னு பேரே வச்சிட்டாங்க நம்ம முன்னோர்கள் ஒன்றா முட்டாள்கள் இல்லை மச்சான் இதுக்கு ஏதாவது வச்சிருப்பியா போட்டு அதான் இப்போ இதுக்கு பேர் அருவின்னு நமக்கு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அருகில் வா விழுந்து விடாதே அதை சுருக்கி அருவின்னு பேர் வச்சுட்டாங்க ஓகேவா சிந்திக்கணும் மக்களே முன்னோர்கள் ஒன்றா முட்டாள்கள் இல்லை ஆ
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஒட்டி நம்ம ஒரு பாதையெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்படியே தண்ணி சவுண்டு போக 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 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காதில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அந்த போகிறதுக்கான ஆர்வத்தையும் தூண்டுது, பக்கத்தில் போகிறதுக்கான ஆர்வத்தையும் ரொம்ப தூண்டுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஃபால்ஸ் வந்துட்டோம் நாம. ஒன்றும் ஒரே ஒரு மேடியர்னால் ஃபால்ஸ் ஏறிதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த மேடியர்னவனே நம்ம டெஸ்டினேஷன் வந்துடும். நம்ம மாமரத்து மருங்க ஃபால்ஸ் பக்கம் வந்தாச்சு. இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது, நம்ம கீழே பள்ளத்தாக்கில் இருந்தால் அந்த குட்டி ஃபால்ஸை பார்க்கலாம். இதை பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த பாறை மேலே ஏறணும். இது ரொம்ப வலிக்கி விடக்கூடிய ஒரு இடம். இதுதான் இந்த இடத்துலக்கு வரதுலே ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடம். இதுதான் எல்லோரும் பசங்க ஏறிட்டு இருக்காங்க ஆல்ரெடி. இங்கே ஏறணும். ஏறிட்டு அடுத்து முகூட ஏறி முடித்தோம் அப்படின்னாக்கா எண்டு வந்துடும். அங்கே மடுவு ஃபால்ஸ் இருக்கும். வாங்க போவோம். போவாங்க சுத்தியும் போகலாம், ஆனால் த்ரில்லிங்காக இருக்காது. சுத்தி எப்படியா போவோம்? சுத்திக்கு கை இருக்கா தாள் இருக்கா? பார்த்தோடா பிடிச்சி எறிவா. சரி சரி சரி, நல்லா சருக்குது. கீழே ஏன போயிடாத பாருங்கோ பாருங்கோ பாருங்கோ. மாயமில்லையே மந்திரமில்லே எல்லாம் அந்த ஒருசான சப்ஸ்கிரைபருக்காக. அப்பா ஒரு வழியா ஸ்பைடர் மேன் மாதிரி கிளைம்பிங்லாம் பண்ண விட்டாங்க. ட்ரக்கிங் மட்டும் நினச்சோ பார்த்தா இது கொஞ்சம் கிளைம்பிங் சேர்ந்து இருக்கு. கேமரா வேறு எங்கிட்டோ பார்த்துட்ருக்கு. பயங்கரமாக இருக்குது. இப்போ தான் மேலே ஏறி வந்திருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் போகிற அந்த பக்கம் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருந்தாங்க. லாஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பசங்கள்லாம் வந்து காஸ்ட்யூம் மாற்றிட்டு குளிக்க போயிட்டாங்க. ஸோ அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு இடங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு உண்மையிலேயும். அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு அப்படியே அந்த தூரத்தில் அந்த ஃபால்ஸ் அங்கே உழுகிறத பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. ஸோ இப்போ அதே சந்தோஷத்தோடு தான் இருக்கும். நாங்கள் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அந்த ஏறி வந்த கஷ்டம் களைப்பு எதுவுமே தெரில. அந்த ஏரி நின்று அந்த ஃபால்ஸ் அங்கே மேலேருந்து உழுகிறத பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ வந்தேன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வந்து சேஃபாக இருங்க, சேஃபாக வந்து குளிச்சுட்டு போகலாம். ஸோ நாங்கள் போயிட்டு இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். அதோட சில காட்சிகள் சினிமாட்டிக் ஷாட்ஸ் உங்களுக்கு நான் தரேன். நான் ஸ்டே டியூன். அதேதான் வணக்க மக்களே. ஒரு வழியாக இந்த ட்ரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு. நல்லா செம்மையான ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. செம்மையான சொல்கிறத விட த்ரில்லிங்காக இருந்துச்சு. சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனால டிப்பு எட்ஜாக ஏதோ ஒன்று சொல்லுவேன், இங்கிலீஷில் ஏதோ ஒன்று சொல்லுவேன், சரி இங்கிலீஷில் வரல, அப்படியே அந்த எட்ஜிலே போய் அந்த மாதிரிலாம் நிறையா பாறையில் ஏறி சாகசம் பண்ணி நிறையா புதையல் எடுத்து இந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே இருந்திருக்கும். அது இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஃபால்ஸோ குளிச்சதாக இருக்கட்டும், அந்த தண்ணியோட அந்த சில்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரிட்ஜிலேருந்து நேரம் அப்படியே வந்து நமக்கு உழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி செம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ட்ரிப்பில். ஒரு பயணத்தோட அல்டிமேட் எய்மே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய புது மனிதர்களை அறிமுகப்படுத்துறதான். இந்த 2021 பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் புதுசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சலைச்சது கிடையாது. நிறைய எனக்கு புது நண்பர்கள் அறிமுகமாக இருக்காங்க. நம்ம விக்கி ப்ரோ, தினேஷ், கார்த்தி, கண்ணா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கி இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்திருப்பாங்க. அந்த அந்த ஒரு கார்த்தி இருக்கார் அவர். இந்த மாதிரி நிறையா புது நண்பர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது. இன்னும் நம்ம நிறைய மனிதர்களை பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்த மனிதர்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் காட்ட முயற்சி பண்ணுறோம் நாங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன். இதுவரையும் யார் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆமாம் ஆமாம். ஓகே, ஸ்டே டியூன், பை பாய். என்ன பாய் சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள், பாய் சொல்லுங்கள்.